இறைவனின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும். அதாய் கல்வி குழுமம் நடத்தும் 40க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், 1500 மாணக்கர்கள், 100க்கு மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாபெரும் சமய நல்லிணக்க மிலாது மாநாடு மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதாயி கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் அக்குழுமத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தேசம் சமய சார்பற்ற மத நல்லிணக்கத்தை மையமாக கொண்டு விளங்கக்கூடிய உலகத்திலேயே மிக சிறப்பான அரசியலமைப்பு சட்டத்தை தன்னகத்தே கொண்டு சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சனநாயக நாடு. இந்த சனநாயக நாட்டை உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டவர்களில் குறிப்பாக இந்த மண்ணின் மைந்தர்களான சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்களும் இந்த மண்ணின் மக்களும் தான் இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் இந்த சமூக விடுதலைக்காகவும் வேர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இங்கே காயிதே மில்லத் மற்றும் அதுபோன்ற மிக பெரும் தலைவர்களை இந்த நாடு பெருமையோடு இந்த நாட்டின் புதல்வர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில்தான் தற்பொழுது சமய நல்லிணக்கமும் சமூக நல்லிணக்கமும் தேவையாகவும் இன்றியமையாத ஒன்றாகவும் இந்த நேரத்தில் கருதப்படுகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மாபெரும் சமூகம் கல்வி அறிவில் சிறப்பாக திகழ்ந்து விளங்குகிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்று கல்வியிலும் சமூக பொறுப்புகளிலும் பங்கு வகித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களும் அதை போன்ற கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களும் தான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவற்றை இங்கே சிறப்பாக செய்வதற்கு ஓரிறை கோட்பாட்டை நமக்கு வழங்கிய முகமத் சல் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தின் வழியில் அது நடந்து கொண்டிருக்கிறது. சமய சார்பற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டவர் முகமது சல் அவர்கள். தான் ஒரு மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். பாரசீகத்தில், அரேபிய கண்டத்தில் யார் யாரோ எப்படியோ வாழ்ந்தார்கள். ஆனால் இறை தூதுவர் என்று அழைக்கப்படுகிற நமது முகமது சல் அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து எளிமையான வாழ்வை வாழ்ந்தார். எல்லாவற்றையும் துறந்து எளிமையான வாழ்வை வாழ்ந்தார். எளிமையான வாழ்வை வாழ்வதன் அடிப்படையில் இந்த சமூகத்தின் அடையாளத்தை இங்கு நிலைநாட்டினார். தனது மகள் சொல்கிறாள், பாத்திமா என்ன சொல்கிறாங்க, அப்பா எனக்கு ஒரு பணிப்பெண் தேவை அப்படின்றாங்க. நமது முகமது சல் என்ன சொல்கிறாரு, தூங்கும் பொழுது நீ இறைவனை துதி, அது போதும், நமக்கு அடிமை முறை தேவையில்லை. அடிமை முறையை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் என்பதை அன்றே இந்த மண்ணிற்கு எடுத்து கூறியவர்
புரட்சியாளர் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்தவரை அவர் மிகப்பெரிய முதல் புரட்சியாளர். இந்த மண்ணின் முதல் புரட்சியாளர் முகமது சல், தன்னுடைய மகளுக்கே பாடம் எடுத்தவர். இப்போ இருக்கிறவங்களா இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, வா வா வச்சுக்க, ஒரு நாலு பணிப்பெண் என்ன, 100 பணிப்பெண்ணை வச்சுக்க, பல்லக்கு தூக்குவதற்கு 100 பேர் வைத்துக்கொள், உன்னை பராமரிப்பதற்கு 100 பேர் வைத்துக்கொள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர்தான் தலைவன், இந்த சமூகத்தை காப்பவன், அடைகாப்பவன், தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும் என்பதை அன்றே தீர்மானித்தவர் முகமது சல் அவர்கள். அதன் வழியில் வந்த நாம் இந்திய துணைக்கண்டத்தில் தற்பொழுது என்னவெல்லாம் நடக்கிறது, சொல்லனா கொடுமைகள் நடக்கிறது, அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு வாருங்கள், நாம் எல்லோரும் ஓரிரை கோட்பாட்டில் திளைத்த இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று ஆற தழுவுகிற ஒரு கோட்பாட்டை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மணிப்பூரில் கொத்து கொத்தா கொள்றாங்க, 90களிலே குஜராத்தில் நடந்தது, ஆனால் தமிழகத்தில் மட்டும் அந்த கொடுமைகள் நடக்கவில்லை. ஏனென்றால் இது உலகிற்கே பண்பாட்டை எடுத்துக்காட்டிய மண் தமிழக மண். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த சமூகத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நமது தமிழக முதல்வர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார். சிறுபான்மை சமூக மாணவர்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அனைவரும் பெரும்பான்மை சமூகத்திற்கு ஈடாக வேண்டும், ஈடாக பணிபுரிய வேண்டும், ஈடாக கல்வி கற்க வேண்டும், எல்லோரும் சரி சமமாக உயர வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை நமக்கு வகுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, என் அருமை தொப்புள் கொடி உறவுகளே, நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை காக்க வேண்டிய கட்டாயத்தில் கடைசி நிலையில் இருக்கிறோம். நமக்கான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது. நமக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நமது அரசியலமைப்பு சட்டம் எங்கேயோ போகிறது. இவற்றையெல்லாம் காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஆக இந்த நன்னாளில் நாம் எல்லோரும் முகமது சல் அவர்களின் பிறப்பை இந்த உலகிற்கு எடுத்து கூறும் வகையிலே இங்கே கூடியிருப்பதே ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான எழுச்சி. இந்த எழுச்சியை வருடம் முழுவதும் கொண்டாடுவோம். எவ்வாறு கொண்டாட வேண்டும்? சமூக சனநாயகத்தை காப்பதன் மூலமாக, ஏற்றத்தாழ்வை உடைப்பதன் மூலமாக, இந்த சமூகத்தில் அநியாயங்களை எதிர்த்து உண்மைக்காக போராடுவதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து மிலாது நபியை, மிலாது மாநாட்டை சிறப்போடு இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வோம். ஏனென்றால் நாம் கற்ற கல்வியை, நாம் பட்ட அனுபவங்களை இந்த சமூக மக்களுக்கு எடுத்து சொல்வோம். அடிக்கிறவர்களை நாம் திருப்பி அடிக்க வேண்டாம். நமது மௌனம் அவருடைய ஆற்றலை குறைக்கட்டும். நமது படிப்பு அறியாமையை போக்கட்டும். நமது கல்வி இந்த சமூகத்தின் விடுதலைக்காக இருக்கட்டும் என்று கூறி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அதானி கல்வி குழுமத்தின் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளி விடைபெறுகிறேன். சாது சாது சாது.